யோகாஸ் என் பேர் ஸ்ரீ. நீங்கள் பார்க்குறது இவா டெக். நம்மளோட ரெட்மி நோட் 7 டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஆக்சிடென்டல் ட்ராப், ஸோ சின்ன ஆக்சிடென்டல் ட்ராப்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஆக்சிடென்டல் ட்ராப். ஸோ அதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெட்மி நோட் 7 அந்த கிளாஸ் பேக், அதாவது அந்த கிளாஸ் பேக் வந்து பாப் அவுட் ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக பாப் அவுட் ஆகலை. ஸோ மேல் சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் இருந்த பேஸ்ட் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிட்டு ஓரளவுக்கு ஃப்ரேமை விட்டு அது வெளியே வந்துருச்சு. ஸோ நம்ம சும்மா இருப்போமா, அதை திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது எதனால் அப்படி பாப் அவுட் ஆச்சு அண்ட் எப்படி பாப் அவுட் ஆச்சு, அப்புறம் சர்வீஸ் சென்டரில் என்ன சொன்னாங்க, ஸோ இது எதனால் இப்படி ஒரு பாப் அவுட் ஆனதுக்கு ஒரு ரீசன், அதை தான் டிவைஸே கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் காய்ஸ், நம்மளோட ரெட்மி நோட் 7 பார்த்தீங்கன்னா பாப் அவுட் ஆயிடுச்சு, பேக் கிளாஸ் பாப் அவுட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி ஆச்சுன்றதை நீங்கள் தெரிஞ்சிக்கணும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ஃபோன் தாராளமாக ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்டல் ட்ராப்ஸை தாங்கும். கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, இது தாராளமாக சின்ன சின்ன ஆக்சிடென்டல் ட்ராப்ஸை தாங்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த வாட்டி நான் போட்டது பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் ட்ராப் தான், பட் வேணும்ட்டே போடலை. இது வரைக்கும் இந்த ஃபோனை யூஸ் பண்ணப்போ ஒரு 10 வாட்டியாவது ஆக்சிடென்டல் ட்ராப்ஸில் சின்ன சின்ன வாட்டி கீழே விழுந்தது. அப்படி விழுகிறப்பெல்லாம் தாராளமாக இந்த ஃபோன் தாங்கிச்சு. ஆனால் இந்த வாட்டி ஒரு பெரிய ஆக்சிடென்டல் ட்ராப்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு 10 to 12 ஸ்டெப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எவ்வளோ ஃபீட்லேருந்து விழுந்துச்சு, அப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட்லேருந்து விழுந்துச்சுன்னு கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல, ஆனால் ஒரு 10 feet அபவாவது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 12 ஸ்டெப்ஸ், அதாவது ஒரு படிக்கேட்லேருந்து ஒரு 12 ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஒரு ஃபீட்டில் இருந்தால் ரொம்ப ஃபோர்ஸாக விழுந்துச்சு. அண்ட் விழுந்த உடனே போய் எடுத்து பார்த்தோம். ஓகே, நான் கம்ப்ளீட்டாக பிளாங்க் அவுட் ஆகிட்டேன். ஓகே, டிவைஸ் கம்ப்ளீட்டாக ஷேட்டர் ஆகிருக்கும்னு நினச்சேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மேபி ஷேட்டர் ஆகிருக்கிறதுக்கோ இல்லை கிராக் ஆகிருக்கிறதோ, ஏர் கிராக் விழுந்திருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் கம்ப்ளீட்டாக ஷாக் ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் மேஜராக எந்த ஒரு ஸ்க்ராச்சஸுமே இல்லை. ஃப்ரேமில் மட்டும்தான் பாட்டம் சைடில் தான் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சு, அதை தவிர மேஜரான பார்ட் இங்கே தான் இருக்குது. இது என்னென்னா ஃபோனோட பேக் கிளாஸ் பார்த்தீங்கன்னா பாப் அவுட் ஆகிடுச்சு, அதாவது டாப் சைடில் மட்டும் ஓரளவுக்கு வெளியே வந்துருச்சு, அது ஃப்ரேம்லேருந்து வெளியே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பார்த்தோம். ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது கம்ப்ளீட்டாக ஸ்டிக் ஆகலை, இது ப்ராப்பராக ஸ்டிக் ஆகாததுனால தான் இப்படி பாப் அவுட் ஆயிருக்குன்ற ரீசன் தெரிஞ்சது. டிவைஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னே முடிவு பண்ணேன், ஏன்னா கண்டிப்பாக அது மேலே மட்டும்தான் லைட்டாக தான் பாப் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்களா, ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக பாப் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு எதாவது சும்மா இருக்காதே, லைட்டாக எது பண்ணாதான்னு சொல்கிறோமோ அதுதான் பண்ண தோணும். அது மாதிரி தான் என்ன பண்ணோம், டிவைஸை திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோம். எதனால இது ஆகிடுச்சு சிபிஐ மாதிரி விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது ட்ரை பண்ணி டிவைஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ டிவைஸ் ஓப்பன் பண்ணுறப்போ சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் எடுத்திருந்தேன். அண்ட் இந்த டிவைஸை நார்மலாக ஒரு நார்மலாக எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் கிளாஸ் பேக் இருக்கிற டிவைஸை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு ஒரு 3 டூல்ஸ் முக்கியமாக தேவை, ஒரு ரேசர் பிளேட் தேவை, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கார்ட்ஸ், அப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஹீட் கன். ஸோ ஹீட் கன் இல்லாமல் அந்த ஃபோனை வந்து பேக்கை வந்து ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் கன்னே யூஸ் பண்ணலை. ஸோ ஹீட் கன்னே யூஸ் பண்ணாமல் வெறும் பிஸ்னஸ் கார்டை மட்டுமே வச்சு தான் இதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணோம். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, இதில் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாஸ் பேக் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிக்ஸடாக பேஸ்ட் பண்ணலை. ஸோ இது மட்டும்தான் இதில் வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. இதனால தான் இந்த டிவைஸ் ஈஸியாக பாப் அவுட்டும் ஆகிடுக்குன்னு தோணுது. நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, ஈஸியாக அந்த ரப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வெளியே வந்துருச்சு. ஓகே, டிவைஸை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எதனால இந்த ரீசன் அப்புறம் அப்படின்றத பார்க்குறப்ப ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஸோ முன்னாடியே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே இப்போ வீடியோலேயும் நீங்கள் பார்க்கலாம், இது வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் ஃப்ரேம், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஓரளவு அட்லீஸ்ட் ஒரு 3 mm, ஒரு 2 to 3 mm அது இருக்கிற மாதிரி தெரியுது. இதுவே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் 1 mm கூட இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அவ்வளோண்டு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேமரா பம்ப் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா பம்பில் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. மேலே இந்த டிவைஸோட டாப் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல மட்டும்தான் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸடாக இல்லை. நம்மளால் ஹீட் கன் இல்லாமலேயே ஒரு டிவைஸ் ஓப்பன் பண்ண முடியுதுன்னா அந்த டிவைஸ் எவ்வளோ ரொம்ப மொக்கையாக தான் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு கிளியராக புரிய வருது. இப்போ ஆப்வியஸாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், இந்த ரீசன் என்னென்னா இந்த டிவைஸ் ப்ராப்பராக ஸ்டிக் ஆகலை. அப்புறம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 to 3 mm இருந்தால் தான் அதில் ஓரளவுக்கு ஸ்டிக் ஆக முடியும். அண்ட் ப்ராப்பராக ஸ்டிக் ஆகாதது தான் இது ஒரு மேஜர் ரீசன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன, இது இதனால தான் ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா, உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் வந்துச்சு, ஒருவேளை நம்ம டிவைஸ் மட்டும் தான் இப்படி இருக்கும், ஸோ நமக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்க ஒரு பீஸாக வந்திருக்கும், அதனால தான் இப்படி இருக்கும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தேன், டியர் டவுன் வீடியோ செக் பண்ணி பார்த்தேன். இதில் குறிப்பிடத்தக்கதாக சொல்லணும்னா ஜெரிரிக் எவ்ரிதிங் அந்த வீடியோவையும் செக் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவருக்கும் அந்த பேக் கிளாஸ் பாப் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே ஒரு சேனல் இருக்குது, ஸோ அந்த என்ன சேனல்னு பார்த்தீங்கன்னா குப்தா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்
இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன் இந்தியா அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் செக் அவுட் பண்ணி பாருங்க. அவரும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை வந்து ட்ராப் பண்ணி பார்த்தாரு, டியூரபிலிட்டி டெஸ்ட்டில் ட்ராப் பண்ணி பார்த்தாரு. ஒரு 5 to 7 feet இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து ட்ராப் பண்ணுறப்ப என்னாச்சுன்னா டிவைஸ் பார்த்தீங்கன்னா என்னோட டிவைஸ் மாதிரியே அதாவது டாப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆச்சு. ஸோ டாப்பில் மட்டும் ஈஸியாக பிரிஞ்சு வந்தது, அப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ டாப்பில் இந்த டிவைஸ் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை, அதுதான் இந்த டிவைஸ் டாப்பில் பாப் அவுட் ஆகிறதுக்கு ஒரு மேஜர் ரீசன். அண்ட் இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாப் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்வேன். இப்போ நம்ம வீடியோக்காக மட்டும்தான் இந்த டிவைஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி பேக்கை மட்டும் ரிமூவ் பண்ணி பார்த்துருக்கோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் எப்போவுமே ஒரு டிவைஸை டெஸ்ட் பண்ணுறேன்னா அந்த டிவைஸில் டெம்பர்டு கிளாஸோ இல்லை கேஸோ யூஸ் பண்ண மாட்டேன், அது கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் போட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ ஸ்டில் எதுக்காக கேஸ் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப் அவுட் ஆகிடும். ஸோ வெளியே திரும்ப பாப் அவுட் ஆகிடும்ன்றதுக்காக தான். ஸோ இப்படி தான் பாப் அவுட் ஆகும். ஸோ பாப் அவுட் ஆகுன்றதுக்காக தான் கேஸ் போட்டு இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேபி சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ எப்படி நம்ம டிவைஸை சரி பண்ணி தான் ஆகணும், கிளாஸ் பேக்கை கம்ப்ளீட்டாக பேக் பார்த்தீங்கன்னா மாற்றி தான் ஆகணும்னு சொல்லுவாங்கன்னு தெரியும். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ எவ்வளோ இந்த பார்ட்டோட ப்ரைஸாக இருக்கும், ஸோ கிளாஸ் பேக்கோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், அஃபிஷியலாக எம்ஐயோட ஸ்பேர்ஸ் லிஸ்ட் அந்த இதிலே சர்ச் பண்ணி பார்த்தப்ப அதில் இப்போ வரைக்கும் நோட் செவன் ப்ரோ ரெட்மி கோ இந்த டிவைசஸ்லாம் அப்டேட் பண்ணாமல் வச்சிருக்காங்க. அந்த டிவைசஸோட ஸ்பேர் பார்ட்ஸ் இப்போ வரைக்கும் அப்டேட் பண்ணல. அதுக்கப்புறம் சரி எம்ஐ சர்வீஸ் சென்டர்லேயே டேரெக்டாக கால் பண்ணி கேட்கலான்னு ஒரு 4 சர்வீஸ் சென்டரில் கால் பண்ணி கேட்டேன். 4 பேரில் ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த பார்ட்ஸ் வந்து எங்களுக்கு வரல, ஸோ இப்போ எங்ககிட்ட இல்லை, மேபி நெக்ஸ்ட் வீக் இல்லைனா அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வரும், ஆனால் இப்போ எங்ககிட்ட பார்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டேரெக்டாகவே அப்படியே சொல்லிட்டாங்க. அண்ட் பேலன்ஸ் இந்த 2 சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க மேபி எங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நீங்கள் மண்டே வாங்க, மண்டே தான் எங்களால் ரெடி பண்ண முடியும், மண்டே தான் வந்து எங்களால் பார்ட்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்றதையும் சொல்ல முடியும் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் இந்த ரெட்மி நோட் செவன் ப்ரோ இந்த டிவைசஸ்க்கான பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் சைடில் அவங்கக்கிட்ட இல்லை. மேபி சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சரி பண்ணுவாங்க, பட் ஹார்ட்வேரில் ஏதாவது பிரச்சனைனா இப்போ வரைக்கும் அந்த பார்ட்ஸ் ப்ரைஸ் அஃபீஷியலாக எம்ஐ தரப்புலேருந்து கொடுக்கப்படவில்லை. அப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க, ஓகேடா ஃபைனல் வேர்டிக்ட்ல என்ன தான் சொல்ல வர, இந்த டிவைஸை வாங்குன்னு சொல்கிறியா வாங்க வேணான்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களை பொறுத்து தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா மட்டமான டிவைஸ், நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரப்பர் மாதிரி பெண்ட் ஆகுது, ஈஸியாக உடையுது, ஈஸியாக வளையுது, அது மாதிரி கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்வேன். நீங்கள் ஆக்சிடென்டலாக ரொம்பவே ஃபோர்ஸாக ட்ராப் ஆச்சுனாலும் இல்லை நீங்களே வேணும்ட்டே தூக்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உடைய தான் செய்யும். ஆனால் இதில் இன்னொரு ஒரு விஷயமும் பார்க்க வேண்டியது இருக்குது. இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்க மேக்ஸ் ப்ரோ M2 இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் இதில் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு கொரில்லா கிளாஸ் 5 இந்த ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கனால பார்த்தீங்கன்னா நமக்கு டிவைஸ் ஓரளவு தாக்கு பிடிச்சது, மேபி பாப் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, ஷேட்டர் ஆகாமல் இருக்குது. இதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் தான் நான் சொல்வேன். கண்டிப்பாக இந்த டிவைஸ் வாங்குறதுக்கு ஒர்த்து தான், ஆனால் நீங்கள் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஸோ மேபி நீங்கள் ஒரு ஃபோர்ஸில் ரொம்பவே ஃபோர்ஸாக அது ட்ராப் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக உடையிறதுக்கோ இல்லை என்ன மாதிரி இந்த டாப் பேக்கில் மட்டும் பாப் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. இன்னொரு ஒரு விஷயம், இது ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், மேபி அடுத்த நோட் 8 சீரியஸில் நம்ம ஸ்டீல் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதை பற்றி வீடியோ டெடிக்கேட்டடாக போடுங்கன்னு. ஓகே, போட்டாச்சு. இப்போ உங்களோட கருத்துக்கள் என்ன, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுறேன். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.